அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி கருவாட்டானம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், தாளிக்க வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூனு மல்லித்தூள். இது வந்து மல்லித்தூளில் எல்லாமே கலந்து அரைச்சது. கருவாடு, வெங்காயம், பூண்டு, 1 பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு கரைச்சி புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு கோழி குண்ட அளவு எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். 1 முருங்கைக்காய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த புளிக்கரைசலை ஊற்றி, இது எல்லா சாமானையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அந்த மல்லித்தூள், இந்த மல்லித்தூள் எப்படி செய்யணும்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக, அந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயம், இதெல்லாம் நல்லா கரைச்சிக்கலாம். இது கரைச்சவொன்னே கொஞ்சம் திக்காக இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு, இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் வாசனையாக இருக்கும். அந்த வெந்தயத்தை போட்டு அந்த வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய வைக்கலாம். இது கூட பூண்டு, வெங்காயம், அதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஓரளவு வதங்கினவுடனே கழுவி வச்சுருக்க அந்த கருவாட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவாட்டை சேர்த்து வதக்கும்போது அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த கறிக்கு வந்து தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். ஏன்னா இந்த மல்லித்தூளில் இது வந்து தேங்காய் சேர்க்காமையே நம்ம இந்த காய்கறி ஆனோம் எல்லாமே செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி, மல்லித்தூள், மிளகாத்தூள் அதை இதில் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் இப்போ உப்பு பார்த்துக்கலாம். கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. காய் முழுசாக வெந்துருச்சான்னு எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.